கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நான்காம் கட்ட ஊரடங்கு இன்று அமலுக்கு வந்துள்ளது. பெரிய வணிக வளாகங்கள், திரையரங்குகள், வழிபாட்டு தலங்கள், கடற்கரைகள், பூங்கா உள்ளிட்ட பொழுதுபோக்கு தலங்கள் போன்றவற்றுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. விளையாட்டு பயிற்சி மையங்களில் பார்வையாளர்கள் இன்றி பயிற்சிகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்துகள் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். எனினும் சிறப்பு விமானங்கள், சிறப்பு ரயில்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்து வருவதற்கான ஷ்ரமிக் ரயில்களும் தொடர்ந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்தை தொடங்குவது குறித்து சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலும் நான்காம் கட்ட ஊரடங்கு மே 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு அலுவலகங்கள் இன்று 50% ஊழியர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளன. அரசு பணியாளர்களை ஏற்றி வருவதற்காக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளும் இன்று இயங்க தொடங்கின. தலைமைச் செயலக பணியாளர்களுக்காக ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்த 25 பேருந்துகளுடன் கூடுதலாக 25 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை மாநகரில் மொத்தம் 200 பேருந்துகள் அரசு பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் பள்ளி, கல்லூரிகள், ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடும் திரையரங்குகள், மதுபான கூடங்கள், கேளிகை கூடங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கடற்கரை, சுற்றுலா தலங்கள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், நீச்சல் குளங்கள், விளையாட்டு அரங்குகள் போன்றவற்றிற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடை மறு உத்தரவு வரும் வரை தொடரும். நோய் கட்டுப்பாடு பகுதி அல்லாத இடங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கான அனுமதி தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர தமிழகத்தின் ஏனைய ஊரக பகுதிகளில் நாளை முதல் முடித்திருத்தும் நிலையங்கள் இயங்குவதற்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா்.